அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம இட்லி அரிசி ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே சைஸ் டம்ளர் எடுத்துக்கிறேன், 2 டம்ளர் இட்லி அரிசி. இப்போ இங்கே வந்து இங்கே இன்னொரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோம். இதோட கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் இட்லி அரிசிக்கு வந்து 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு. இங்கே வந்து இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/4 டம்ளர் வந்து செவ்வரிசி அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இன்னொரு பேசினில் வந்து நம்ம 1/2 கப் வந்து அவல் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அவலை வந்து நம்ம லேட்டராக தான் ஊற போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி இந்த மூணையுமே நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே நல்ல ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். இங்கே நம்ம எடுத்து வச்ச இந்த அவல் வந்து நம்ம எல்லாமே ஊறுறதுக்கு, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸுக்கு முன்னாடி மட்டும் நம்ம இந்த அவலை ஊற வச்சா போதும். அப்போ நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிருக்குது பாருங்கள். நம்மளோட இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் நம்ம போட்ட ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறிடுது. நான் வந்து இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச அவலையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் ஊற வச்சு ரெடியாக வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கிரைண்டரில் தான் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறமா நம்ம உளுந்து அரிசி இதெல்லாம் ஆட் பண்ணுறது மூலமாக அந்த கல்லுக்கடியில் போய் சிக்கிக்காமல் அது வந்து நல்லா அரைஞ்சி வரும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணி சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம் பருப்பு தான் வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து வெந்தயத்தை உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து தான் வந்து இந்த உளுத்தம் பருப்பை வந்து அரைக்கணும். ஒரேடியாக தண்ணி விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக தண்ணியை தெளிச்சிடுவோம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி இந்த உளுத்தம் பருப்போட சைடு எல்லாத்தையும் இந்த மாதிரி வழித்து விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு சம்டைம்ஸ் அரையாமல் சைடில் ஒட்டின்னு இருக்கும். அதனால் அதையும் வந்து நம்ம வழித்து விட்டுட்டு தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். கரெக்டாக வந்து 1/2 மணி நேரமாவது ஆகும் இந்த உளுந்து வந்து நல்லா அரைகிறதுக்கு. 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்ப்போம். மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1/2 ஹவர் ஆயிருக்கு பாருங்கள். நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா அப்பப்போ வந்து சைடையும் வழித்து விட்டுட்டு தண்ணியையும் தெளித்து தெளித்து நல்லா அரைச்சிருக்கோம். மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அப்போ தான் ரெசிபி நல்லா வரும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்துடலாம். உளுந்த வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வழித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து அரிசியை சேர்க்கலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி அரிசிங்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே அரைஞ்சி வந்துடும். எல்லா இட்லி அரிசியும் ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி அதே மாதிரி நம்ம விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா அரிசியுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். அரிசி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கூடவே பாருங்கள் நம்ம ஊர்னே அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி, அவல் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நல்ல ரெசிபி சாஃப்டாக வரும். ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊர்ன அவல் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம லேசாக தண்ணியை தெளிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 10 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா அரைஞ்சி ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே நல்லா அரைஞ்சிடுத்து. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு நம்ம வந்து இந்த அரைச்செடுக்கணும். அரிசியை ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உளுந்தெடுத்த அதே மாவோடையே நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அரிசி வந்து அரைச்சதையும் பாருங்கள் இந்த உளுந்த மாவோடையே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ரெண்டையுமே நம்ம கலக்கணும். ஏன்னா உளுந்து மாவு அரிசி மாவு தனித்தனியாக அரைச்சனால நல்லா கையை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அடித்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா பைண்டாகி நல்லா மாவு சேர்ந்து வரணும். நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து நல்லா 1/8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ கரெக்டாக 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட மாவு வந்து நல்லா பொங்கியிருக்கு. அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். மேலே பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா மினிமம் 1/8 மணி நேரமாவது மாவை நல்லா பொங்க விடணும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா பொங்கி ரெடி ஆகிடுத்து. மாவு ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது. ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெருங்காய பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கூடவே வந்து ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கேரட், 2 பச்சை மிளகாய், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேறு எந்த காயினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கணும். கலந்துக்கலாம். காய்கறி வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியிலே வந்து காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருது. இந்த டைமில் வந்து இப்போ நம்ம இதில் வந்து சாம்பார் ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சாம்பார் ப்ரீமிக்ஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி காய் ரெடி ஆனாலே போதும், டக்குன்னு நம்ம போட்டு சாம்பாரை வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் வந்து இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் வந்து இப்போ நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அது எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். காய்கறி வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். மொத்தமாக இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து லாஸ்ட்டாக இதில் ஒரு சின்ன பீஸ் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதிச்சா போதும், நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். 1 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதிச்சுடுத்து பாருங்கள், நம்மளோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுத்து. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டி இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள் தட்டி இட்லி ஸ்டாண்டுக்கு நம்ம தட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கோம். எல்லா தட்டுலேயுமே வந்து நல்லா நல்லெண்ணெயை வந்து நல்லா தடவி வச்சுருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ததும்ப 6 தட்டு இருக்குது. 6 தட்டுலேயுமே நம்ம வந்து தடவி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மாவை விடலாம். ஒரு தட்டுலேயுமே வந்து நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து வந்து நம்ம விடணும். மாவை வந்து ஒரு கரண்டி விட்டுட்டு பாருங்கள் அப்படியே வந்து நம்ம லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். டேப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இதே மாதிரி நம்ம 6 பிளேட்ஸுக்குமே வந்து மாவை விட்டுக்கலாம். சாதாரண இட்லியோட இந்த மாதிரி ஒரு தடவை தட்டு இட்லியாக ரெடி பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும், நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். 6 பிளேட்லேயுமே நம்ம வந்து மாவை வந்து விட்டாச்சு. பாருங்கள் இதுதான் வந்து தட்டு இட்லியோட இந்த ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம அந்த 6 பிளேட்ஸையுமே ஒவ்வொன்றா வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரே டைம்லேயே வந்து நமக்கு 6 தட்டு இட்லியுமே நல்லா ரெடி ஆகிடும். எல்லாத்தையுமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆறு பிளேட்டையுமே நம்ம வந்து வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணி வந்து இந்த மாதிரி கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம அந்த தட்டு இட்லி ஸ்டாண்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ரெடி ஆகட்டும். 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ரெடி ஆகிடுது. பாருங்கள் நம்ம வந்து இட்லி ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வச்சிட்டோம். இட்லி எல்லாமே ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா நம்ம இந்த பிளேட்ஸ்லேருந்து ஒவ்வொரு இட்லியாக எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆறட்டும்,
நம்ம எடுத்து வச்ச இட்லி பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கூலாக எடுத்து, இப்போ அதை வந்து நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு மெதுவாக அந்த ஓரங்களை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே அருமையாக வந்துடும். ஒரு இட்லி இப்போ நாங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கோம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இட்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஆறு இட்லியுமே நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. நம்ம ஜவ்வரிசி, அவல், கரெக்டான அளவில் உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இட்லியை தொட்டாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த டிஃபன் சாம்பாரை வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த தட்டு இட்லி டிஃபன் சாம்பார் காம்போவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.